वेलकम टू सरसु समियल इनकी एलुमचंपल ऊर्गाय ना सरवणा किचन वर्स किचन को वांगना थिंग्स काटपें इत रे वीडियो सेतु ना वर वीडियो कुत्तरें वांग वीडियो कोल इंतर पड़ वह वीटल तयारेवप्रवें इंतर नंबर ये कॉन्टेक्ट पड़ूंग इत सीसन एपयेमें एलुमच वे कमिया कमय नम्बर एलुमचल वांगिक एलुमचल नरक ना और पत्ना उपरे वेतें ऊरे वो मारे सेरामिक पात्र इलेना कणाड़ी बाटिल जाड़क ऊरे वो नम्बर वे तुणिपोटा मूड़ वो कपन मूड़ वेकूड़ा अब डी नम अल सायकाल रे वे परटी परटी विडणुंग इतमी परटी विटद इत ना मिगूल पड़पें नम कारवान अल्व मिगूल पटकलांग पदनेंज पड़त के नालु टेबल स्पून अल्वक तूल पोटकलांग मिगा तूल ना एलुमच कलव सैरणुंग ना परटी विटकन इतमी परटी विटा नम्बर मरबड़ी वे तुणिपोट मूड़ वे ना अलग रेना कल्ची नम्बर तालचिक्ला अब पाकल इत ताक नम्बर वंदय वरुत पड़ी पड़ी वेकणुंग कुछ अधिकम पड़ी पड़ा मत यूसुकू नम्बर वेकलें इला आरन पड़चरला इतमी कुछ कुरकुपा अरेचिकन कुछ कुरकुपा ऊरकाय नल्को नईसा अरेचरकूड़ा इतमी कुरकुपा अरे वंदय वरुत नुणी एचकें नम्बर देव की यूस पड़ी के इनके वह ना इंवर और टी स्पून अल्वक ना एड़े पर अरे टी स्पून कड़गु देवकल इतना वो मिगूल परटन रे ना वो उपलिए ऊरे विटें नहीं ऊरे वाकूमानी मिगूल पटिटे ऊरे वो उपांग अभी उपलब्ध पताम मरबड़ी कुछ नहीं परटिकल तंडी पड़ा अभी ऊरका वो ना कम इंब तालचरला तालिक ना नल विडे और वानल और नूत मिली नल इटक ऊरका वो एन अधिका नाल पड़ कम कड़गु सेतकल कड़गुय वंदय तूल इलाम नमक वो प्रिसेवेटिव नम्बर को जास्तियाल सेतकल इंदय तूल सेतरल इंब मिक्स पड़ी वचर इतमच ऊरकायों सेतरला अड़प ना सिम वे ना परटी विटर कई मट ईरकूड़ा इधर रे मूणु निम्सम परटना पदमा पारें नम ऊत एल अब ऊर्ग वह इतनी लेसा सूडेना इनकू विटकल इतना विटादा नहीं कम பாருங்க நான் ஒரு 2 3 நிமிஷம் தான் நான் வந்து இப்ப சிம்ல போட்டுர்க்கேன் அதுலயே நமக்கு வந்து இப்ப இத கவனிச்சு பாருங்க நீங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்ப நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாமே நல்ல பிரிஞ்சு வருதுங்க நம்ம வந்து பிரட்டி விட்டுக்கணும் அவ்வளவுதான் இப்ப நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நான் இப்ப ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் இப்ப இந்த மாதிரி வெச்சு நம்ம கையில பிக்கும் போது பாருங்க நல்ல இத்திருக்கு பாருங்க இப்ப கட் பண்ணவே வருது இந்தளவுக்கு ஊர்கா ஊறணுங்க அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டின எலுமிச்சம்பழ ஊர்கா நான் இந்த சைஸ்க்கு வந்து ஒரு 15 பழம் எடுத்துட்டேங்க இந்த 15 பழத்தை நான் என்ன பண்ணேனா ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிட்டு நல்ல வெள்ளை துணியில தடச்சி எடுத்து வச்சிட்டேங்க நம்ம ஒரு காட்டன் துணியில கூட தடச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கணும் நறுக்கும் போது சார் எல்லாம் வீணாகாம பாத்துங்க நம்ம விதையோடே போட்டுக்கலாம் அதனால தப்பு இல்லைங்க உப்பு போட்டுக்கணும்ங்க இப்போ நான் 15 பழத்துக்கு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்தேங்க உப்பு போட்டு நல்லா புளி விடணும் ஒரு 10 நாள் ஆகுது வந்து அந்த உப்புலயே ஊறணும்ங்க ஊறும்போது நல்ல துணி போட்டு மூடி வெச்சு அந்த மாதிரியே நம்ம அப்பப்ப பிரட்டி விடணும் நம்ம எலுமிச்சம் பழம் நறுக்கி போட்டதில இருந்தே நம்ம வந்து பிரட்டி பிரட்டி விட்டுட்டே இருக்கணும்ங்க இல்லனா வந்து அப்படியே பூசணம் பூத்து போயிடும் அதனால நீங்க இத வெயில்ல எல்லாம் வைக்கவே வேண்டாம் நல்ல ஒரு காத்தோட்டமான இடத்துல மட்டும் வெச்சீங்கனா போதுமானது நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மரக்கரண்டில தான் பிரட்டி விட்டேன் அந்த மாதிரி மரக்கரண்டி வெச்சிட்டு நம்ம பிரட்டி விட்டுக்கணும் அதாவது ஊர்கா நறுக்கி போடுற பாத்திரமும் வந்து
அந்த உப்பு இதெல்லாம் இழுக்காத பாத்திரமா இருக்கணும். நீங்க மண் சட்டில எல்லாம் போட்டீங்கன்னா அந்த உப்பு எல்லாம் வந்து உள்ள இழுத்துக்கும், காய் வந்து அப்படியே சப்பளஞ்சு போன மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இது வந்து மங்கு பாத்திரம்னு சொல்லுவாங்க, செராமிக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இதுல தான் நான் வந்து போட்டேன். அப்படி இல்லை உங்ககிட்ட ஜாடி இருக்கு அப்படின்னா, நீங்க ஜாடி ஒரு அகலமான வாய் அகலமான ஜாடியில கூட நீங்க போட்டுட்டு வெள்ளை துணி போட்டு நீங்க சுத்தி வச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட பெரிய பாட்டில கண்ணாடி பாட்டில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்ணாடி பாட்டில போடுங்க. கண்டிப்பா பிளாஸ்டிக்ல போடவே போடாதீங்க, பிளாஸ்டிக்ல ஊறுகாயெல்லாம் போடவே கூடாதுங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா குலுக்கி குலுக்கி விட்டதுக்கு அப்புறமா தான் எடுத்து மிளகாத்தூள் போடுறோம். மிளகாத்தூளை போட்டுட்டு அதை ஒரு ரெண்டு நாள், ஒரு நாள் ஊறு நாளே போதுமானது. நம்ம 10 நாள் 12 நாள் ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால ஒரு நாள் ஊறு நாளே போதுமானது. 10-12 நாள் ஊறினதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் போட்டு ஒரு நாள் ஊற வச்சு அதை வந்து நம்ம தாளிக்கணும். தாளிக்கிறது இப்ப நான் உங்ககிட்ட செஞ்சு காட்டினேன் இல்லைங்களா. இந்த மாதிரி பக்குவமா தாளிச்சு நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நீங்க வெளியில வைக்கிறதா இருந்தா கொஞ்சம் ஜாடியில வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்ணாடி பாட்டில போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் மட்டும் அப்போதைக்கு நம்ம வெளியில எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி தான் நம்ம எலுமிச்சம்பழ ஊறுகாய் போடணுங்க. இப்போ நம்மளோட எலுமிச்சம்பழ ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த ஊறுகாய் வீடியோலேயே இன்னொரு குட்டி வீடியோங்க நான் சரவணா கிச்சன் வேர்ஸில் வாங்கின திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் வெளியில் ஃபங்க்ஷனுக்குலாம் போக வேண்டியிருந்துச்சு, அதுக்காக கொஞ்சம் கிஃப்டெல்லாம் வாங்கினேன். ஆனால் அதையெல்லாம் வந்து நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு பண்ணிட்டேங்க. இதெல்லாம் வந்து இந்த ஜேவிஎல் கம்பெனி உங்ககிட்ட நான் சரவணா போனப்போ காட்டியிருக்கேன். அந்த இதில் நான் ரவுண்ட் பாக்ஸு 2 வாங்கிட்டேன், அப்புறம் ஒரு பிளாஸ் வாங்கிட்டேங்க. இதோட ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு, நான் வந்து வீடியோவில் அதை காட்டுறேங்க, அந்த ஃபோட்டோஸ் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஜேவிஎல் பாக்ஸ் தான் நான் சின்னதும் பெருசுமாக 2 வாங்கினாங்க. இது கிஃப்ட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ இந்த ஃபோட்டோஸ் காட்டணும் பார்த்தீங்களா, நம்ம இந்த மாதிரி வெளியிலே யாருக்கும் கிஃப்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா ரொம்பவே நீட்டாக நல்லா இருக்குங்க. நான் வந்து இந்த கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் போனேன், ஆனால் இனிமேல் வெயிக்கல வருது இல்லைங்களா, இதெல்லாம் தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது கொஞ்சம், இது வந்து சிங்கிள் ஃபில்டர் தாங்க, ஆனால் ஜூஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால என்கிட்ட பெருசு இருக்குது. இந்த அளவுக்கு மீடியம் சைஸ் இல்லை, அதனால ஒன்று வாங்கிட்டேன். இதோட ரேட் வந்து 150ங்க. கரண்டி எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த கரண்டி வாங்கணும் வாங்கணும்னு போகும்போதெல்லாம் பார்ப்பேன். இந்த தடவை சரி வெயில் காலம் வருது, களியெல்லாம் செஞ்சுட்டு எடுத்து போடுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கொள்ளு குழம்பு இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது, கிராமத்து ரெசிபிஸ்லாம் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரண்டி வாங்கிட்டேங்க. இதுவும் வந்து 100 110ங்க. இந்த கரண்டியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இந்த கரண்டி வந்துட்டு நம்ம கேசரி இதெல்லாம் பண்ணால் ஸ்வீட்லாம் செஞ்சால் அப்படியே நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி வச்சுட்டா இந்த டிசைனோட விழுந்துருங்க, அதனால் பார்க்க ஆசையாக இருந்துச்சு வாங்கிட்டேன். இது வந்து 120ங்க, நல்லா ஆனால் வெயிட்டாக இருக்குங்க. அப்புறம் பீலர் என்னோடது கொஞ்சம் ஷார்ப்பு போயிடுச்சு, அதனால இன்னொரு பீலரும் நான் வாங்கிட்டேங்க. அப்புறம் ஆப்பிள் கட்டு நான் ஒன்று வச்சுருந்தேங்க. இது மாதிரி இது வந்து நான் வெளியில் வாங்கின அஞ்சலி ப்ராடக்ட்டு, வச்சிருந்தேன் உடஞ்சிருச்சு, அதனால சரி திருப்பி ஒன்று வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினாங்க. இது வந்து 120ங்க இதோட ரேட்டு. இனி வெயில் காலம் வருது, ஆப்பிள்லாம் நம்ம அடிக்கடி கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால இது தேவைன்னு வாங்கினேன். அப்புறம் மெஷர்மெண்ட் ஸ்பூனுங்க, என்கிட்ட வந்து பிளாஸ்டிக்கில் தான் மெஷர்மெண்ட் ஸ்பூன் இருக்குது. இந்த பாருங்க, இதுதான் நான் முன்னாடி வச்சுருக்கேன், நான் இதில் மெஷர் பண்ணுறதே இல்லைங்க. டேபிள் ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு கையளவாகவே கண்ணளவாகவே நான் போட்டுருவேன், எனக்கு இது அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை எடுத்து போடுறதுக்கு. அதனால் வந்து மெஷர்மெண்ட் ஸ்பூன் வந்து டீஸ்பூனு டேபிள் ஸ்பூனு இது எல்லாமே 4 வந்து ஈவனாக வர்ற மாதிரி பார்த்து நான் இதை வாங்கிக்கிட்டேங்க. அப்புறம் ஃப்ரூட் பேஸ்கெட்டு எங்கிட்ட இருக்குங்க, அது வந்து கொஞ்சம் ஸ்டாண்டு டைப்பில் இருக்குது, அதனால் வந்து அதை குட்டியாக பாத்திரம் தேய்க்கிறதுக்கு போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சமாக தேய்க்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க. பாருங்க இது ரொம்ப அழகாக இருக்குது, வந்து கொசுவெல்லாம் எதுவுமே வராது. இந்த மாதிரி சேவ் பண்ணாமல் மூடி போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து பிளாஸ்டிக் வலை தான் முன்னாடி போட்டு வச்சுருந்தேன், இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் இதுலேயும் ஒன்று வாங்கிட்டேங்க. அப்புறம் எங்கிட்ட வெஜிடபிள் கட்டரே இல்லைங்க. இந்த பனி காலத்தில் என்னால் வெளியில் போய் ஏர்லி மார்னிங் வந்து கட் பண்ணவே முடியல, நான் உட்காந்து தான் கட் பண்ணுவேன் அறிவால் பண்ணல அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். பனி காலத்தில் காலையில் ஏர்லியராக எந்திரிச்சு வெளியில் உட்கார முடியல, அதனால் இந்த மாதிரி கட்டுறது தான் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேங்க. இது உடன் போடு தாங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது 3 something என்னவங்க, எனக்கு பில்லை பார்த்தா தான் தெரியும் கரெக்டாக ஞாபகம் இல்லை. இதில் சின்ன சைஸும் இருந்துச்சு, நான் வந்து பெரிய சைஸ் தான் வேணும் அப்படின்னு வாங்கிட்டேங்க. நம்ம என்னதான் பிளான் பண்ணி போனாலும் ஒரு சிலர் மட்டும் தான் வாங்கணும்னு போனாலும் அங்கே போனால் நமக்கு வந்து மனசு மாறியது. லேடிஸ்னாவே அப்படி தான் இல்லைங்களா, பாத்திரம் கடைக்கும் துணி கடைக்கும் போயிட்டால் நமக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணியிருது. ஆனால் வந்து கொஞ்சம் அத்தியாவசிய தேவைகள் மட்டும்தாங்க நான் வாங்கிட்டு வந்தேன்.
அனாவசியமா ஏதோ வாங்கல அப்படினா எனக்கு படுது. இதல்ல உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகற மாதிரி இருந்தா நீங்களும் இத பாருங்க. என்னங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி எப்பவும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. தேங்க் யூங்க. சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க.